Assalamu alaikum and hello everyone. Welcome back to our channel Taste of Tamil Food. So inikana video la romba tasty and yummy ana restaurant style la oru pepper nandu masala eppadi seiyradun paathiralam. And indha nandu masala pathina seiyradhu vandu rombave easy da. Kadai heat anadum pathina oru 4 la inda 5 tablespoon alavukku vandu nallenna serthirukken. நார்மலாக இந்த மசாலா கிரேவி செட்டிநாடு மசாலா கிரேவினாலே நம்மளுக்கு நல்லெண்ணெய் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவுலில் வந்து நண்டை ஒரு 1/2 kg கிட்ட நண்டு வந்து மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு மூணுத்தையும் இந்த நண்டு கூட சேர்த்து ஒரு 15 நிமிஷம் நல்லா இந்த நண்டு கூட ஊற வச்சுருந்தேன். அதை தான் நான் இப்போ இந்த கடாயில் சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் கேஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஸோ நான் இங்கே லோ ஃப்ளேமில் கேஸை வச்சுட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நண்டு மசாலாவை வந்து ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த செட்டிநாடு ஸ்டைலில் செய்யக்கூடிய இந்த நண்டு மசாலாவை பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நண்டு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நண்டுலேயே நண்டு ஃப்ரை அண்ட் நண்டு குழம்புன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ரெசிபி போட்டிருந்தோம். அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன் ஒரு நாள் கண்டிப்பாக செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு பெப்பர் நண்டு மசாலா வந்து செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நண்டு பெப்பர் நண்டு மசாலா வந்து செய்யலாமேன்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கிறேன். அண்ட் இங்கே கடாயில் சேர்த்த நண்டு மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் அதே கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 tablespoon அளவுக்கு வந்து அகைன் நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கிறேன். அண்ட் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 2 வெங்காயம் போல். அதை நான் இப்போ கடாயில் சேர்த்துட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா நண்டு மசாலாலாம் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதுலேயே இந்த வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்கும் போது அதோட ஸ்மெல் ஃப்ளேவர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. அண்ட் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு 2 வரமிளகாய் சிகப்பு மிளகாய் இருக்கு இல்லையா, அதை நான் கிள்ளி வந்து இந்த கடாயிலேயே சேர்த்துட்டு நான் வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பழுத்த தக்காளி பார்த்தீங்கன்னா நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் இப்போது கடாயிலேயே சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே நம்ம சேர்த்த தக்காளி பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா மசிஞ்சு ஜூஸியானதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலையை வந்து எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நான் வதக்கிக்கிறேன். ஸோ பாருங்கள் இப்போவே பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல் அண்ட் எம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு இப்போ பார்க்கும்போது நல்லா டெம்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து மசாலாவை சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நண்டு பெப்பர் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா நண்டுக்காக ஸ்பெஷல் மசாலா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள்லேயே நம்ம வந்து மசாலாவுக்கு சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா 1 teaspoon அளவுக்கு வந்து பெப்பர் சேர்த்துருக்கிறேன். அண்ட் 1 teaspoon பார்த்திங்கன்னா சீரகத்தூள் நான் சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 teaspoon வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 teaspoon பார்த்தீங்கன்னா கறி மசாலா இருக்கு இல்லையா, அதை ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வந்து சேர்த்துட்டு எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ எம்மி அண்ட் ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மசாலா. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 tablespoon அளவுக்கு வந்து தண்ணி நான் இது கூடயே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நார்மலாக கிரேவின்றாலே கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் மசாலாயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அது மாதிரி தான் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் ஒரு 4 tablespoon அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலாவுக்கு தேவையான உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 teaspoon அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து மசாலா வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக வந்து தண்ணியை ஆட் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற ஸ்டெப் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து நல்லா உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்த நண்டு இருக்கு இல்லையா மசாலா நண்டு, அதை நான் இப்போ வந்து கடாயில் சேர்த்துடுறேன். கடாயில் சேர்த்துட்டு கேஸை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. அண்ட் இந்த நண்டு மசாலா வச்சுருந்த பாத்திரத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா அங்கங்கே ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதில் லைட்டாக தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கடாயில் சேர்த்துடுறேன். அண்ட் இதுக்கப்புறம் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நண்டு வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க.
அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அது நல்லா நுணுக்கி வந்து நான் மேலே சேர்த்துருக்கிறேன். இதை வந்து சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த பெருஞ்சீரகம் வாசனம் பிடிக்காதுன்னா இதை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். பட் சேர்த்தா அதோட ஃப்ளேவரோட சேர்ந்து இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கெச்சப் அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த கிரேவி கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். கடைசியாக கெச்சப் அண்ட் சோயா சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பெப்பர் நண்டு மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பர் அண்ட் எம்மியான மசாலா நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஜூஸியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பெப்பர் நண்டு மசாலா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.